மலைகளுக்கு பருவமழை இப்பொழுது கொஞ்சம் குறைந்து இன்னும் ஒரு 3-4 நாட்களில் மீண்டும் தொடரும் என்று சொல்லி இந்திய அரசினுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள், நிவாரண நடவடிக்கைகளுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். பொதுவாக பத்திரிகையாளர்களுக்கும் சரி, பொதுமக்களும் சரி, இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் இந்த அரசாங்கத்தையும் பாராட்டுவதற்கு காரணம் முதலமைச்சருடைய தொடர் நடவடிக்கை தான். வடகிழக்கு பருவமழை வரும் என்று சொன்னவுடனேயே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 29-10 இல்லை சார், இல்லை முதலமைச்சர் அவர்கள் 26-9 அந்த தேதியில் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள், அதேபோல் அரசினுடைய அதிகாரிகளெல்லாம் அழைத்து வைத்து பேசி முதல்ல இருந்து தயார் நிலையில் இருந்த காரணத்தால் தான் இந்த பாதிப்பு குறைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னு சொன்னால், சென்னையில் இன்றைக்கு எங்கேயுமே தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு காரணம் மாண்பு முதலமைச்சர் அவருடைய நேரடி பார்வை தான் காரணம். நேற்று கூட மதுரையிலிருந்து வந்தவுடன் உடனடியாக பகுதிகளுக்கு சென்று தான் அந்த வார்கால் பணிகளை, மழைநீர் வடிகால் பணிகளை மாண்பு முதலமைச்சர் பார்த்தார்கள். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கடலூர், மயிலாடுதுறை, சிறுகாளி பகுதிகளுக்கு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களே நேராக சென்றிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக கடலூரில் இருக்கிற உள்ளூர் அமைச்சர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களையும், மரியாதைக்குரிய கணேசன் அவர்களையும் அங்கே இருந்து பார்க்க சொல்லியிருக்கிறார்கள். இங்கே மயிலாடுதுறை மாவட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள், அதேபோல் விளையாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் அவர்கள், மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எல்லாம் அவருக்கு தலைவர் அவர்களுக்கு முன்பாகவே போய் நிவாரணப் பணிகளை தொடங்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். ஆக இந்த பணிகளெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்கிற காரணத்தால் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புகளெல்லாம் இல்லாத சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. அங்கே பாதித்த பொதுமக்களுக்கு எவ்வளவு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அரசாங்கத்தில் ஒரு வரையறை இருந்தால் கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே நேரடியாக பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர்கள் வந்த பிறகுதான் அதுக்கு முடிவு தெரியும். இப்பொழுது அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி பார்ப்போம் என்று சொன்னால், வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்திருந்தால் அதுக்கு 4800 ரூபாய், வீட்டுக்குள் தண்ணீர் உள்ளே வந்திருந்தால் 4800 ரூபாய், குடிசை முழுவதுமாக இடிந்திருந்தால் 5000 ரூபாய், பகுதி இடிந்திருந்தால் 4100 ரூபாய், அதேபோல் காங்கிரீட் கட்டடம் இடிந்திருந்தால் 95000 ரூபாய். இது இப்பொழுது இருக்கிற அரசினுடைய நாம்ஸ். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு வந்த பிறகு இந்த தொகையெல்லாம் உடனடியாக வழங்குவதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்கிறோம். குறிப்பாக விவசாய நிலங்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழைநீர் வடிந்த உடனேயே உடனடியாக நம்முடைய முதலமைச்சருடையும் கலந்து கொண்டு அதிகாரிகளை துரிதப்படுத்தி அந்த நெல் விளைச்சலில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டிய பணிகளை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். இப்பொழுது மொத்தம் 99 மையங்கள் அந்த கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், தேனி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் 99 மையங்கள் நாங்கள் திறந்திருக்கிறோம். அதில் 52,751 பேர் அங்கே இருக்கிறார்கள். தங்கி இருப்பவர்கள் வீட்டிலே இருந்து இங்கே வந்து உணவு சாப்பிட்டு போவோம் என்று சொல்லும் கணக்கு மொத்தம் 52,751 பேர். இவர்களுக்கு வேண்டிய உணவு வசதி, படுக்கை வசதி, அவருக்கு வேண்டிய கம்பெனி போன்றதெல்லாம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. வருகிற இன்னும் ஒரு 2-3 தினங்களில் மழை வரும் என்று சொல்லியிருக்க அந்த எச்சரிக்கையை எதிர்கொள்வதற்கும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை விட்டுக்கிறோம். நிச்சயமாக இப்பொழுது எப்படி இந்த மழையை எதிர்கொண்டோமோ அதைவிட திறமையாக இந்த மழையை நாங்கள் எதிர்கொள்வோம். கொஞ்சம் உடம்பு
ரெண்டு ரெண்டு இந்த மலைக்குமா இந்த ஒரு ஒரு நாலு நாளில் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க. மொத்தம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் முதலமைச்சர் போய் நேரடியாக அதைத்தான் பார்வையிட போயிருக்கார். குறிப்பாக நெல் நாற்று நட்டி சேதமாயிருக்க அந்த பகுதிகளை பார்ப்பதற்காகத்தான் மனு முதலமைச்சர் கூட இங்கே நேரடியாக போயிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவங்க அங்கே ஆணைக்குட்பட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், விவசாயத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், தோட்டக்கலைத்துறை சேர்ந்த அதிகாரி எல்லாம் நேரடியாக சென்று ஆய்வு செய்து உடனடியாக நிதி அவங்களுக்குரிய நிவாரணம் வழங்குவதற்கு வேண்டிய பணிகளை முதலமைச்சர் ஆணைக்குட்பட்டு செய்ய கிடக்கும். ஒரு சில இடங்கள்ல இருக்கும், 100% ஃபுல்லாக நாங்கள் தண்ணி எடுத்துட்டோம்னு சொல்ல முடியாது. நேற்று முதலமைச்சர் என்ன சொல்லிக்காரு, முதலமைச்சர் தான் ரெண்டு பேரும் கேள்வி கேட்குறாங்க இந்த ஏரியாவில் தண்ணி இருக்கேன்னு சொல்கிறாரு. நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம், வர்ற முறையை சந்திக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக தயாராக இருக்கோம் சொல்லி முதலமைச்சர் சொன்னப்பறம் நான் என்ன சொல்ல போகிறேன், முதலமைச்சராக அதை சொல்லியிருக்காங்க. எல்லாமே அவர் நேரடி கண்காணிப்பு. இந்த மலையை வடகிழக்கு பரவு முறையை பொறுத்தளவுக்கு நாங்கள் அமைச்சர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்பில் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு நிவாரணங்கள் நிவாரணங்கள் பாதுகாப்பு பணிகள்லாம் இன்றைக்கு விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் இப்போ பேரிடரை நம்ம கேட்கல, இதெல்லாம் நம்ம இதை வந்து மழையாக தான் நம்ம பார்க்கணும். பேரிடர்னு வரும்போது இந்த சேதங்கள்லாம் பார்த்து முதலமைச்சர் வந்த பிறகு தான் அதை முடிவு பண்ண முடியும். அந்த அதுக்குரிய அந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ வந்து இப்போ இருக்கிறவங்க பாதுகாக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தங்க வைக்கணும், நெல்லில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். இந்த பணிகளை அரசாங்கம் துரிதமாக செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தில் கேட்பதெல்லாம் முதலமைச்சர் வந்த பிறகு அது முடிவு செய்யப்படும். சென்னையில் அவங்க நாலு நாள் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா அந்த பச்சையை போட்டாச்சுன்னா மழை இல்லைன்னு அர்த்தம் தான். இது அதான் கணக்கு. அந்த இதை ஒரு ஒரு இதுவும் அந்த இந்த பக்கத்தில் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூவே இல்லாமல் இருக்கும். பற்றியில் தமிழ்நாடு போகிறோம், சாரல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த மழை வந்து நிறைய பெஞ்சது வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிறைய சிறுகாலையில் தான் நிறைய மழை பெஞ்சிருக்கு. பெரிய பாதிப்புன்றது மயிலாடுதுறை மாவட்டம் தான். கடலூர் வந்து முகத்துவார பகுதியாக இருக்குது, அதனால் அங்கே பாதிப்பு வந்துருக்கு. எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே இருக்குமா கால்நடை இறப்புக்கு பசு எருமை இறந்தால் 30,000 ரூபா, செம்பரியாடு பன்றி இறந்தால் 3,000 ரூபா, எருது ஒன்றுக்கு 25,000 ரூபா, கன்றுக்குட்டிக்கு 16,000 ரூபா, கோழிக்கு அது 100 ரூபா. இதெல்லாமே கவர்மெண்ட்டில் வந்து நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நாம்ஸ் படி மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக வழங்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதாவது மனித உயிர் இழப்புக்கு 4 லட்சம் ரூபா. அதுக்கு உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு. அது வந்து 18,000 ரூபா, தென்னமரத்துக்கு 18,000 ரூபா. இதுக்கு கவர்மெண்ட்லேயே ஒரு நாம்ஸ், நம்மளும் மத்திய அரசாங்கமும் ஒரு நாம்ஸே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நாம்ஸ் படி உடனே அங்கே நிவாரண தொகைகள் கொடுக்க வேண்டிய பணிகளை செய்து கொடுக்கணும். சொல்லுங்க. அங்கே ஒன்றும் நம்ம ஒன்றும் மையம் சென்னையில் ஒன்றும் இல்லைம்மா, நமக்கு மையம் இருக்கிறதேம்மா. எங்கே இருக்குண்ணா நமக்குமா மொத்தம் 99 மையம் இருக்குமா. சென்னையில் மாநகராட்சியில் ஒரே ஒரு மையம் தான் இருக்கு, அதில் 46 பேர் மட்டும்தான் தங்க வச்சுருக்கோம்.
மொத்தம் தமிழ்நாடு மொத்தம் மயிலாடுதுறை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், செங்கல்பட்டு, சேலம், விழுப்புரம், சென்னை மாநகராட்சி, தேனி, ராணிப்பேட்டை, இதில் அதிகமாக கேம்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் மட்டும் 80 கேம்ப் இருக்குது. மிச்சம் வந்து 99 19 தான் மிச்ச மாவட்டங்களில் இருக்குது. நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது மயிலாடுதுறை தான். அங்கே தான் முதலமைச்சர் இன்னைக்கு கடலூர் போயிட்டு அங்கே போகிறாங்க, நேராக போகிறாங்க. அவர் மைனஸ் என்னோட போட்டிருக்காரு. வடகிழக்கு பருவமழை இப்பொழுது கொஞ்சம் குறைந்து இன்னும் ஒரு 3-4 நாட்களில் மீண்டும் தொடரும் என்று சொல்லி இந்திய அரசினுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள், நிவாரண நடவடிக்கைகளுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்.